1992 பீஜிங்ல நடந்த ஒலிம்பிக்ல இவான் குரோக்கர்னு ஒருத்தன் நீச்சல் போட்டியில ஃப்ரீ ஸ்டைல்ல ரொம்ப குறைந்த நேரத்துல வெற்றி கோட்டை தொடுறான். அவன்கிட்ட போய் மைக்கேல் பெல்ப்ஸ்னு அவனிடம் தோல்வியை தழுவிய ஒருத்தன் போய் கேக்குறான். அவனை பால்டிமோர் புல்லட்னு சொல்லுவாங்க. எப்பரா இவ்வளவு குறைச்ச நேரத்துல நீ வந்து வெற்றி கோட்டை தொட்டேன்னு இவான் குரோக்கர்ட்ட மைக்கேல் பெல்ப்ஸ் கேக்குறான். அவன் அவனை இன்சல்ட் பண்ணிடு. அவன் கொஞ்சம் கூட அதை பத்தி வருத்தமே படல. அவன் மெடலை வந்து இவான் குரோக்கர் போட்டிருக்கும் போது அவன் விரும்பலன்னா கூட அவன் பக்கத்துல போய் ஒரு செல்ஃபி எடுத்து அதை கொண்டு போய் அவனுடைய வீட்டுல படுக்கை அறையில மாட்டி வச்சுக்கிறான். எந்திரிச்சு முழிச்சு பார்த்தானா அவனை தான் தெரியும். அவன் 3 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றான்னு நினைச்சு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றான். அடுத்து நடந்த ஒலிம்பிக்ல தன் தாயினுடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். இந்த இவான் குரோக்கரை ஒரு போட்டியிலாவது தோற்கடிக்காமல் இந்த மண்ணிலே என்னுடைய கால் படாது, இது சத்தியம் அம்மா, என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறான். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஒரு போட்டியில் மட்டும் 8 தங்கப்பதக்கங்களை வென்று இவான் குரோக்கரை 3 போட்டிகளிலே தோற்கடித்து இன்று 25 தங்கப்பதக்கங்களை வென்ற ஒரே மனிதன் அவனாக இருக்கின்றான். அவன்கிட்ட போய் எப்பரா நடந்துச்சுன்னு கேட்டான். அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை. பிள்ளைகளுக்கு இதை சொல்லித்தாருங்க.